ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 16 பேரை விடுதலை செய்ய சிறிசேனா அரசு பரிந்துரை. இந்தியாவின் சகிப்புத்தன்மையை ஏளனமாக கருதக்கூடாது என பாகிஸ்தானுக்கு ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. பீகாரில் உரிய ஆவணங்கள் இன்றி மகிழுந்தில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்த ஜித்தன்ராம் மாஞ்சியின் மகன் கைது. ஈரோட்டில் ஓணம் கொண்டாட்டத்தை ஒட்டி கேரள பெண்கள் புத்தாடை அணிந்து நடனம். ஆற்காடு அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் வீட்டின் பூட்டை உடைத்து 23 பவுன் நகைகள் கொள்ளை. கடலூர் மாவட்டத்தில் ஏலச்சீட்டு மூலம் பணம் கட்டி யாரும் ஏமாற வேண்டாம் என காவல் கண்காணிப்பாளர் வேண்டுகோள். கிரானைட் முறைகேடு வழக்கு சகாயம் குழுவுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். திருவாரூர் அருகே ஓடம் போக்கி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் நோய்கள் ஏற்படுவதாக சலவை தொழிலாளர்கள் புகார். பாகிஸ்தானில் பன்னாட்டு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் 12 பேர் பலி. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.